என்ன மரபு எங்க உட்கார்ந்துருக்கா பலகாரம் சாப்பிடலாம் பாப்பா வாயா கண்ணம்மா என்னம்மா கண்ணெல்லாம் உள்ள போயிருக்கு ராத்திரிலாம் தூக்கம் இல்லையா தூக்கம் இல்லையா அடிச்சே சினிமா போயிருந்தையா அறிவு இருக்கா பொறுப்பு இருக்கா மண்டல மசாலா இருக்கா எனக்கு வர கோபத்துக்கு ஏண்டா பொம்பளைய போய் கத்துற பாருங்க ஜாடி உடைச்சிருச்சு பொறுப்பு இல்லாம பொறுப்போட தானே உடைச்சிருக்க என்னங்க சொல்றீங்க இதுலதான் பொருளாதார வளர்ச்சியே இருக்குது பொருளாதார வளர்ச்சிக்கும் ஜாடி உடைஞ்சதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு இப்ப ஜாடி உடைஞ்ச உடனே புது ஜாடி வாங்குறீங்க உற்பத்தியும் பெருகுது பொருளாதாரம் வளருது தண்டம் எடுத்துங்க எடுத்துக்கிறேன் ஒரு ஓமானத்துக்கு சொன்னேன்டா இது எங்க தாத்தா காலத்துல வாங்கினது பேரங்கால வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி காலகாலத்துக்கு இந்த அண்டாவை யூஸ் பண்ணா அண்டா கம்பல எப்படி அண்டா தயாரிப்பா பொருளாதாரம் எப்படி வளரும் இந்த நாடு எப்படி உருப்படும் பிளாஸ்டிக்ல தானே பக்கெட் செஞ்சோம் இனிமேல் காரெல்லாம் பிளாஸ்டிக்ல செய்ய போறோம் சீக்கிரமா உடையும் புது புது கார் தயாரிப்பாங்க பொருளாதாரமா வளர்ந்துகிட்டே இருக்கும் உடையிற பொருளை செய்யறதுனாலதான் ஜப்பான் இன்னைக்கு உலக நாடுகள்ல முதன்மையா இருக்கு அதனாலதான் தமிழ்நாட்டுல இப்ப ஜப்பான் பொருளுக்கெல்லாம் மதிப்பு ஜாஸ்தி ரேகர்பா இவாட என்னங்க பரமசிவன் அமெரிக்கா அனுப்பிச்சாச்சா அனுப்பிச்சாச்சுங்க நேரம் போயிட்டே இருப்பாரு பார்வதி சீக்கிரம் அனுப்பிச்சிரு புருஷ முன்னாடி பிரிச்சப்போ நமக்கு வேணாம் உயர்ந்த உள்ள என்ன தேடி யாராவது வந்தாங்களா அக்கா வந்தாங்களே அது ஏன் இங்க வந்துச்சு தெரிஞ்சிடும் அக்கா பொண்ணு வயசுக்கு வந்துச்சான் தாய் மாமனாச்சே கூப்பிட வந்திருக்காங்க வயசுக்கு வந்துட்டாளா வசிக்குது ஹோட்டல்ல சாப்பிடணும் பணம் எவ்வளவு வச்சிருக்க இருங்க பாத்து உங்ககிட்ட கேட்டா ஏன் பாக்கிட்ட பாக்குற என்கிட்ட பணம் இல்லண்ணே அண்ணே என்கிட்ட 2 ரூபா இருக்குண்ணே 2 ரூபா இருக்கா இத வச்சு எல்ஐசி பில்டிங்க வாங்கிடலாம் போடா உரம் வாங்கி திங்கவே பத்தாது இப்ப என்ன பண்ணலாம் ஐடியா கிடைச்சிருச்சு பல்லே விளக்குறது இல்லையா பல்லே இல்லண்ணே இருக்கும்போது விளக்கணும் இல்ல ஞாபகம் இல்ல ரொம்ப மோசமான ஆளோட பழகிட்டேன் சிகரெட்டுக்கு கூடுதலான வரி விதிக்க அரசாங்கம் யோசனை என்ன நல்ல தம்பி சாமான் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க கடைய ஒட்டை அடிக்க போறியா நீங்க பேப்பர் படிக்கலையா எவன் ஓசியில குடுக்குறான் சிகரெட்டுக்கு அரசாங்கத்துல அதிக ஒரு போடலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க அதனால இப்பவே சிகரெட் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க பின்னாடி கூட வலிக்கலாம்ல பின்னால வரி போடுறாங்களோ இல்லையோ முன்னாலேயே பதுக்க ஆரம்பிச்சிருவீங்களே உங்களை மாதிரி ஆட்கள்னாலதான் யா விலைவாசி தாறு மாறா ஏறுது சரி சரி நீ பதுக்கும் போதே நான் வந்துட்டேன் பழைய விலைக்கே ஒரு சிகரெட் எனக்கு கொடு பத்திபடி குடியா எழுதிக்க என்ன படிச்சுட்டு இருக்க சிந்து பாத் குளத்துல விழுந்துட்டானாம் நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் போடா போய் வேலையில கவனிக்கடா எட்டி பசங்க செட்டியரையா நேத்து 2 ரூபாய்க்கு சாமான் கடன் வாங்கிட்டு போனல இந்தாங்க ரூபா 2 ரூபாயா கடனா நானா என்ன நல்ல தம்பி மறந்துட்டீங்களா அவ 2 ரூபாயா குடுக்கறோம் நீங்க முழிக்கிறீங்களே ஆமா ஞாபகம் ரொம்ப அதிகமா சரி சரி உங்க சம்சாரம் பேரு ஞாபகம் இருக்குல்ல அத மறப்பீங்களா செட்டியார 18 ரூபா கொடுங்க ஏயா நேத்து 20 ரூபா கொடுத்துட்டு 2 ரூபா சாமான் வாங்கி பண்ணல மீதி 18 ரூபா சில்லற இல்லைன்ற நாளைக்கு தரேன் நீங்கல்ல கொடுங்க 20 ரூபா கொடுத்தியா இப்பதான் ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு 2 ரூபா வாங்கி போட்டீங்க இப்ப 18 ரூபாய் மறந்துட்டீங்க பையன் பொய்யா சொல்ல போறான் மறந்துட்டா எடுத்து கொடுங்க எனக்கு கூட அந்த பக்கம் வேலை இருக்கு செட்டியாரே நல்ல ஞாபகம்